நம்ம விஷான் சார் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த படம் வீரமே வாகை சூடும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்த ஒரு படம். ஒரு நாள் கூட தியேட்டர்ல உருப்படியா ஓடல அப்படின்றது எல்லாருக்குமே ஏமாற்றம்தான். அதுல குறிப்பா நம்ம விஷால் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த படத்து மேல, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த படம் அட்டு ஃபிளாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா இப்ப அவர் பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் லத்தி. இந்த படத்துக்கு அவரு ப்ராப்பரா ஷூட்டிங் வரல அப்படின்றாங்க. அதனால்தான் அந்த படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கடப்புலே இருக்கு. செப்டம்பர் மாதம் வர வேண்டியது, அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் வர வேண்டியது, ஆனால் இன்னமும் வரல. இப்போதைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக December 22 அந்த படத்தை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே அவங்க தரப்பில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது நம்ம விஷால் அவர்களே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாப்ல December 22 லத்தி படம் உங்களுக்காக தியேட்டரில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பேன் இண்டியன் மூவி, மொத்தமாக 5 லாங்குவேஜில் இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த படத்தை நம்ம ரெட் ஷைன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் நம்ம உதயநிதி ஸ்டாலினே அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணார். என்கிட்ட தான் கேட்டிருக்காங்க, நான் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நம்ம விஷால் சாருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நம்ம ரெட் ஷைன் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதுக்கடுத்து நம்ம விஷால் சார் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக அவருக்காக இந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் நீங்கள் எல்லாரும் அவளாக காத்துக்கிட்டு இருக்க லத்தி படம் December 22 உங்களுக்காக தியேட்டரில் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.